ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மொட்டை மாடி ரூஃபில் நமக்கு வந்து கூலிங் டைல்ஸ் போடலாமா இல்லை வந்து ஸ்க்ரீட் காங்கிரீட் போகிறதா இல்லை சுருக்கி போகிறதா அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் எது சிறந்தது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக வந்து நம்ம மாடியில் காங்கிரீட் போட்டுருவோம் ஸோ காங்கிரீட் போட்டதுக்கு அப்புறம் மேலே வந்து நம்ம பழைய காலத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சுருக்கி வந்து போடுவோம் சுருக்கி என்ன ஸோ நிறைய செங்கலை வந்து சின்ன சின்னதாக உடச்சு அது கல் மாதிரி இடிச்சு அதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ளே வந்து சுண்ணாம்பலாக கலந்து நம்ம மேலே வந்து ஒரு லேயர் போடுவோம் அதை வந்து நம்ம சுருக்கி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த சுருக்கியில் பார்த்திங்க அப்படின்னா செங்கல்லாம் உடச்சி இதெல்லாம் வந்து வேஸ்ட்லாம் நிறைய இருக்குது அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்க்ரீட் காங்க்ரீட் அப்படின்னு அதாவது நம்ம சின்ன சிப்ஸ் இருக்கும்ல அந்த சிப்ஸை வந்து காங்கிரீட் மாதிரி நம்ம மேக் பண்ணி அதை வந்து மேலே வந்து நம்ம போடுறோம் ஸோ இப்போ இது வந்து நம்ம ஸ்க்ரீட் காங்கிரீட் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ கூலிங் டைல்ஸ் அப்படின்னு வந்துருச்சு அதாவது ரூமுக்கு உள்ளே வந்து நமக்கு கூலிங் இருக்கணும் அப்படிங்கிறனால மேலே வந்து நம்ம ஸ்க்ரீட் காங்கிரீட் போட்டு அதுக்கு மேலே வந்து நான் நோடுறோம் அப்படின்னா நம்ம வந்து டைல்ஸ் வந்து கூலிங் டைல்ஸ் வந்து ஓட்டுறோம் இந்த கூலிங் டைல்ஸ் போடுறதுனால வீட்டுக்குள்ளே வந்து நமக்கு கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் ஸோ இது எதனால் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த டைல்ஸ் வந்து எல்லாமே வந்து நமக்கு சன்லைட்டை வந்து நமக்கு ரெஃப்ளெக்ட் பண்ணுது ஸோ ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால எதுவுமே வந்து அப்சர்வ் பண்ணாது ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணாதனால நமக்கு வந்து வீட்டுக்குள்ளே வந்து இயல்பாகவே வந்து கூலிங்காக கம்மியாக இருக்கு இப்போ இந்த கூலிங் டைல்ஸ் போடலாமா இல்லை வந்து ஸ்கிரீட் கான்கிரீட் போடலாமா இல்லை சுருக்கி போடலாமா அப்படிங்கிறத பார்த்தலாம் ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம காங்கிரீட்டுக்கு மேலே எதுக்காக வந்து இந்த சுருக்கியோ இல்லை வந்து இந்த ஸ்கிரீட் கான்கிரீட்டோ போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த காங்கிரீட்டில் வந்து நமக்கு வாட்டர் அப்சார்ப்ஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அதாவது வாட்டர் வந்து அதில் விழுந்தோன்னே நம்ம வாட்டர் வந்து கீழே போயிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்க்ரீட் கான்க்ரீட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் ஏன்னா வந்து அந்த ஸ்ட்ரீட் கான்க்ரீட்டோ சுருக்கியோ போட்டோம்னா தான் அந்த காங்கிரீட்ல வந்து நமக்கு தண்ணி படாது இப்போ ஸ்க்ரீட் காங்கிரீட் போட்டீங்க அப்படின்னாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே வந்து ஒரு சிமில் பாலில் வச்சு ஒரு லேயர் வந்து நம்ம போட்டுறோம் ஸோ சின்ன திக்னஸ் இல்லை ஒரு லேயர் போட்டுருவோம் அதனால வந்து என்ன ஆகாது தண்ணி வந்து உள்ள போகாது இப்போ கூலிங் டைல்ஸ் போடுறதுனால தண்ணி உள்ளே போகாதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது கூலிங் டைல்ஸுக்கும் அந்த தண்ணி உள்ளே போகாம இருக்கிறதுக்கும் வந்து எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது ஸோ கூலிங் டைல்ஸ் போட்டீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக கீழே ஸ்கிரீட் காங்கிரீட் போட்டிருக்கணும் அப்போதான் வந்து தண்ணி உள்ள போகாது இப்போ உங்களுக்கு வந்து பட்ஜெட் அதிகமாக இருக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கீங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து கூலிங் டைல்ஸ் வந்து போடலாம் அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீட் காங்கிரீட் போட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த கூலிங் டைல்ஸ் வந்து போடலாம் பட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட் கம்மியாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீட் காங்கிரீட் போட்டு அதுக்கு மேலே வந்து சிமெண்ட் பால வச்சு நம்ம உள்ள கலவையோ வச்சோ அதை வந்து நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா போதுமானது இந்த சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாக இருந்ததுனாவே போதுமானது ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கயிறு த்ரெட்டை வச்சு ஒரு லைன் வந்து அடிச்சுடுவாங்க அந்த லைன் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிராக்ஸ் வரக்கூடாது அப்படிங்கறனால அதனால் அந்த லைன்ஸ் வந்து அடிச்சுடுறாங்க இப்போ உங்களுக்கு வந்து நம்ம காஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கூலிங் டைல்ஸுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து காஸ்ட் அதிகமாகும் ஸ்க்ரீட் கங்க்ரீட்டுக்கு வந்து குறைவாகும் அதை விட கம்மின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுருக்கி மாட்டருக்கு வந்து கம்மியாகும் பட் சுருக்கி மாட்ரு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதிகமாக போகிறதுல எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சிப்ஸை வந்து வச்சு ஸ்கிரீட் காங்க்ரீட்டு தான் வந்து போடுறாங்க சரி இது வந்து எவ்வளோ வந்து நமக்கு திக்னஸ் இருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த இடத்துல வந்து நமக்கு வாட்டரை வந்து அவுட்லெட் வச்சுருக்கோமோ அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு இன்ச்சு திக்னஸ் வந்து இருக்கணும் அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆப்போசிட் எண்டில் வேற எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோ எவ்வளோ கொடுக்கணும்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து அடிக்கு ஒரு இன்ச்சு வந்து ஸ்லோப் கொடுக்கலாம் இதில் கன்க்ளூஷன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக கூலிங் டைல்ஸ் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டுக்குள்ளே கூலிங்காக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் கூலிங் டைல்ஸ் போடலாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கீட் காங்கிரீட் போடுறதா வந்து சிறந்தது இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ